பயிற்சி 3.3ல் எட்டாம் கணக்கு சரியான போட்டியின் கீழ் ஒரு பொருளின் தேவை மற்றும் அளிப்பு சார்புகள் முறையே PD ஈக்குவல் டு 1600 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மற்றும் PSE ஈக்குவல் டு 2x2 பிளஸ் 400 எனில் உற்பத்தியாளரின் உபரியை காண்க. எக்ஸசைஸ் 3.3 8th சம் The demand and supply functions under perfect competition are PD equal to 1600 minus x square and PS is equal to 2x square plus 400 respectively. Find the producer's surplus. Demand function 1600 minus x square. அளிப்பு சார்பு சப்ளை ஃபங்க்ஷன் 2x2 பிளஸ் 400 கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு டீட்டெயில் மட்டும் கொடுத்துட்டு நம்ம கிட்ட ப்ரொடியூசர்ஸ் சர்ப்ளஸ் உற்பத்தியாளர் உபரி அதை மட்டும் கேட்டிருக்காங்க. இதை கண்டுபிடிக்கணும்னா நமக்கு வந்து முதல்ல P0 X0 இந்த ரெண்டும் வேண்டி இருக்குது. அதனால நம்ம கொடுத்த டிமாண்ட் ஃபங்க்ஷன் தேவை சார்பையும் அளிப்பு சார்பையும் FX GX பேர் வச்சுக்கிட்டு இப்போ கொஸ்டின்ல வந்து நல்ல சரியான போட்டி நிலையில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெல் காம்படிஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்படிஷன் ஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது சமநிலையில் அர்த்தம் அட் ஈக்விலிபிரியம் அப்படின்னு எழுதிக்கிறோம். ஈக்விலிபிரியம் ஸ்டேஜில் வந்து நமக்கு தெரியும் PD படி PS அப்படிங்கிறது PD 1600 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு PS வந்து 2x2 பிளஸ் 4x. இப்போ இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இங்கிட்டு தூக்கிட்டு வரலாம், பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆயிரும், பிளஸ் 400 இங்கிட்டு வந்தால் மைனஸ் 400 மாறிடும். அப்போ லெஃப்டில் கிடைக்க போகுது 1200, இங்கிட்டு 3x2 கிடைக்க போகுது. அடுத்த ஸ்டெப்பில் 300 டிவைடாக மாற்றி விட்டீங்கன்னா கிடைக்க போகிறது 400, எக்ஸ்கொயர் வந்து 400 கிடைக்குது 400. நமக்கு எக்ஸ் வேணும்னாக்க என்ன செய்யணும், பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 400 போடணும். இதோட வேல்யூ 20. ஸோ அப்போ எக்ஸுக்கு ரெண்டு வேல்யூ கிடைக்குது, 20 மைனஸ் 20 சொல்லி. எக்ஸுங்கிறது அவுட்புட், எக்ஸுங்கிறது அவுட்புட் உற்பத்தி அளவு, அது வந்து நெகட்டிவ்ல வர முடியாது, அதாவது குறையும் வர முடியாது. ஸோ அதனால குறையும் பொருந்தாது, நெகட்டிவ் இஸ் நாட் பாசிபிள்னு எழுதிட்டு எக்ஸோட வேல்யூ 20 எடுத்துருக்கோம். அதனால எக்ஸ் நாட்டு 20. இப்போ P0 கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இந்த எக்ஸோட வேல்யூவை ரெண்டில் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணலாம். நான் எதில் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் 1600 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அதில் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ 20 ஸ்கொயர்னு கிடைச்சா 400 மைனஸ் பண்ணிங்கன்னா 1200. P 1200 அப்படின்னாக்கா P0 அதே ஆன்சர் தான். ஸோ P0 X0னாக்கா 1200 இந்த 20 மல்டிப்ளை பண்ணணும், பெருக்கணும். அப்போ 24000 கிடைக்குது. P0 X0 கிடைச்ச பிறகு இப்போ நமக்கு தேவையான உற்பத்தியாளர் உபரி ப்ரொடியூசர்ஸ் சர்ப்ளஸ் ஃபார்முலாவுக்கு வந்தோம்னா PS ஈக்குவல் டு P0 X0 மைனஸ் 0 to X0 இன்டகிரல் G(x) dx. இதில் அப்ளை பண்ணோம்னாக்கா 24000 மைனஸ் 0 to 20 இன்டகிரல் G(x) உற்பத்தியாளர் உபரி அப்படின்னாக்கா நம்ம பார்க்க வேண்டியது அளிப்பு சார்பு G(x) 2x2 பிளஸ் 400. ஃபங்க்ஷனை மாற்றி எடுத்துடக்கூடாது இந்த கணக்குலையும். ஸோ 2x2 பிளஸ் 400 இன்டு dx. இப்போ 24000 மைனஸ் இன்டகரல் 2 வச்சுக்கிட்டு x2 இன்டகரல் பார்த்தீங்கன்னா x³/3 பிளஸ் 400 வச்சுக்கிட்டு இன்டகரல் dx அப்படின்னாக்க அது வந்து x. அடுத்த ஸ்டெப்பில் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுறோம், 2×20³/3 பிளஸ் 400×20. முன்னாடி 24000 வந்துக்கிட்டே தான் இருக்கும் போது 24000 மைனஸ்ங்கிறது வந்துக்கிட்டே இருக்கு ஒரு ரெண்டு ஸ்டெப்புக்கு. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம கிடைக்கக்கூடியது 24000 மைனஸ் இது 20³ அப்படின்னா 8000 ரெண்டாவது பிறகுனா 16000/3 பிளஸ் இது வந்து 8000 400×20னா 8000. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த மைனஸை உள்ளே கொண்டு போகலாம். ஏற்கனவே ஒரு சமூக சொல்லியிருக்கிறோம், நம்ம ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் கண்டுபிடிக்கிற போது பின்னாடி பிராக்கெட் அவசியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம். காரணம் இந்த மைனஸ் உள்ளே போகும்போது சைன் சேஞ்ச் ஆயிடுது. ஸோ மைனஸ் 16000/3 மைனஸ் 8000 கிடைக்குது.
32,000 by 3 units. அப்படின்னு முடிக்க வேண்டியது.